யார் இந்த ஸ்டாண்ட் சுவாமி? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குரூப்புகளில் அவரோட மரண செய்தியை நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஜார்க்கண்டில் இருக்கிற ஆதிவாசிகளின் முன்னேற்றத்துக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் பாடுபட்டு 84 வயதான ஸ்டானிஸ்லாஸ் லூர்து சுவாமி அப்படிங்கிற ஜெசூட் பாதிரியார் உடல்நலக்குறைவால் இன்னைக்கு இறந்து போயிருக்கிறார். இது நிறைய பேர் மத்தியில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. 2020 அக்டோபர் 8 மாவோயிஸ்டுகளோட இவர் தொடர்புடையவர்னு சொல்லி போலீஸார் இவரை கைது பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அவரை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1937 ஏப்ரல் 26 திருச்சியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தார். ஸ்கூலில் படிக்கும் போதே அங்கிருந்த ஜெசூட் பாதிரியார்களோட சேவையால் கவரப்பட்டு தானும் அவங்கள மாதிரி சேவை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணார். 1957 மத சம்பந்தமான இறையியல் படிப்பை படிக்க ஆரம்பித்தார். 1965 இன்னைக்கு ஜார்க்கண்டில் இருக்கிற மேற்கு சிங்பம் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருந்த செயின்ட் சேவியர் ஸ்கூலில் தன்னோட சேவையை ஆரம்பித்தார். அந்த பகுதியில் இருந்த வாரச்சந்தைக்கு இவர் தன்னோட மாணவர்களோடு போகிறது வழக்கம். அந்த வாரச்சந்தையில் மற்ற வணிகர்களால் ஆதிவாசிகள் எப்படிலாம் ஏமாற்றப்படுறாங்கன்னு பார்த்தாரு. இந்த சம்பவம் ஆதிவாசிகளுக்காக ஏதாவது செய்யணும்னு அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் 1967 பிலிப்பைன்ஸ் நாட்டில் போய் மாஸ்டர்ஸ் இன் சோஷியாலஜி படிக்க ஆரம்பித்தார். அந்த படிப்பில் உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கிற பூர்வ குடிமக்கள் என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கிறாங்க, என்னென்ன ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் பாடாய்பீர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போய் தங்கியிருந்து அங்கிருந்த ஆதிவாசி மக்களோட வாழ்க்கை முறையையும் மொழியையும் படிக்க முயற்சி செஞ்சார். அங்கே ஒரு சின்ன குடிசை கட்டி தன்னோட சேவை ஆரம்பித்தார். அந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஆதிவாசிகள் எப்படி மற்றவங்களால் ஒடுக்கப்படுறாங்கன்னு எடுத்து சொல்லி அந்த மக்களை சிந்திக்க வச்சார். அதுக்கப்புறம் 1975 to 1990 பெங்களூரில் இருக்கிற இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட்டில் வேலை செஞ்சார். நிறைய வாலிபர்களுக்கு சமூக பகுப்பாய்வு பற்றி வகுப்பெடுத்து சமுதாயத்தில் ஒடுக்கப்படுறவங்களுக்காக குரல் கொடுக்கணும்னு அந்த வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 1991 திரும்பவும் தான் முன்னாடி சேவை செஞ்ச ஜார்க்கண்டுக்கு போனார். 1990களில் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கான ஆதிவாசிகளை இடம்பெயர வைக்கணும்னு அரசாங்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஸ்டான் சுவாமியும் அவரோடு கூட இருந்த ஜெசூட் பாதிரிகளும் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற்றதால் சில கிராமத்து ஆதிவாசிகள் தங்களோட கிராமத்தில் பெரிய கல்லுகளை நட்டி வச்சு இது எங்கே இடம்னு உரிமை கோர ஆரம்பித்தாங்க. சட்டத்தில் இதுக்கு இடம் இருந்துச்சப்போ ஸ்பெஷல் அட்டானமி டு ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த மாநில அரசாங்கம் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு இது தேசத்துக்கும் வளர்ச்சிக்கும் எதிரான காரியம்னு சொல்லி முத்திரை குத்துனாங்க. அரசாங்கம் ஆதிவாசிகள் கூட இதை பற்றி அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காணணும்னு சொன்ன காரணத்துக்காக ஸ்டான் சுவாமி உட்பட 20 மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. இப்படி ஜார்க்கண்டில் இருக்கிற ஆதிவாசி மக்களோட நிலம் மற்றும் சமுதாய உரிமைகளை நிலைநாட்ட தீவிரமாக ஸ்டான் சுவாமி உழைச்சார். ஆதிவாசிகளின் உரிமைகள் மற்றும் எப்படி அரசாங்கத்தால் உரிமை மீறல்கள் செய்யப்படுதுன்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இவர் எழுதியிருக்கிறார். மாவோயிஸ்டுகள்னு சொல்லி கைது செய்யப்பட்ட 3000 ஆதிவாசிகளை விடுதலை பண்ணணும்னு இவர் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணார். மொத்தத்தில் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் ஆதிவாசிகள் பாதிக்கப்படுறது இவருக்கு சுத்தமாக பிடிக்கலை. லட்சக்கணக்கான ஆதிவாசிகளுக்கு பாதிப்பு உண்டாக்கிட்டு சில கார்ப்பரேட்டுகள் சம்பாதிக்கிறது தான் வளர்ச்சியா? இப்படி அரசாங்கத்துக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் பெரிய இடையூறாக இருந்த ஸ்டான் சுவாமி அரசாங்கம் கைது பண்ணது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனாலும் அவர் பத்த வச்ச தீ எரியும். அவர் ஒரு கோதுமை மணி. அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். அது முளைக்கும், பலன் கொடுக்கும்.